அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் மிக முக்கியமான பதிவுகளை நம்ம தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் யாருக்கும் எந்த சமரசமும் இல்லாமல் நம்ம வந்து ஒன்று மட்டும் நம்ம எல்லாேருக்கும் நம்ம சொல்ல கடமைப்பட்டுருக்கோம் நம்ம மாடர்ன் சர்வே இன் தமிழ்ங்கிற சேனல் வந்து இன்ஜினியரிங் டிப்ளமோ ஐடிஐ அப்படின்னு அனைவருக்கும் ஒரு பொதுவான ஒரு சேனல் தான் நம்ம வந்து சர்வேயிங் தேர்ட் கவுன்சிலிங்கில் அந்த தேர்ட் கவுன்சிலிங் கேஸுக்கு சில பல பேர் நம்மக்கிட்ட ஆர்டிஐயில் நாங்கள் போட்ட வீடியோவுடைய டீட்டெயிலு ஃபைலெல்லாம் அவங்க வாங்கியிருக்காங்க நம்ம அவங்களுக்கும் எல்லா ஃபைலையும் கொடுத்துருக்கோம் ஏன்னா அது நியாயமான கேஸு ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ் ரிசல்ட்டு ஃபுல் டீட்டெயிலையும் பிடிஎஃபை நம்ம நெட்டில் அப்லோட் பண்ணியிருந்தோம் அதையும் அவங்க எல்லா எல்லோருமே எடுத்து பயன்பெற்றுருக்காங்க நம்ம அப்போ வந்து நாம் செய்யும்போது நம்ம வந்து பிஇக்கு சப்போர்ட் பண்ணோம் இல்லை தேவையான டீட்டெயிலும் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ஐடிஐயில் உள்ள ரூலை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஐடிஐ முடித்தவங்க நம்மக்கிட்ட இந்த தகவலை சொல்லி நீங்கள் ஒரு வீடியோவாக போடுங்க அது பல பேருக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்னு கொடுக்குறாங்க நம்ம அதை செக் பண்ணுறோம் ரூலில் இருக்குது வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் அதே மாதிரி ஜேடிஓ உள்ளவங்களும் அவங்க தரப்பில் உள்ள அந்த டீட்டெயிலில் நம்மக்கிட்ட கொடுத்து இதை ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுங்கள் சார் அது நாலு பேருக்கு போய் போகட்டும் சேரட்டும் அப்படிங்கிறாங்க நம்ம அதையும் அப்லோட் பண்ணுறோம் தேர்ட் கவுன்சிலிங் சம்மந்தமாக இன்ஜினியரிங் முடித்தவங்க டவுட்டு கேட்கும் போது தேவையான டாக்குமெண்ட் கேட்கும் போதும் நம்ம அதை கொடுக்குறோம் நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் நம்ம வந்து நான் வந்து ஐடி ஐடிஐ மட்டும் தான் அப்லோட் பண்ணுவேன் பிஇ மட்டும் தான் அப்லோட் பண்ணுவேன் டிப்ளமோ தான் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது கிடையாது இன்ஜினியரிங்க்கு ஒன்று கொடுத்தா நான் டிப்ளமோ ஐடி ஐடிஇக்கு ஆப்பனண்ட்டு கிடையாது ஐடிஐ ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு வீடியோ போட்டால் நான் வந்து டிப்ளமோ பிஇக்கு நான் வந்து ஆப்பணன்ட்டு அதுவே நான் வந்து ஜேடிஓவுக்கு ஒரு வீடியோ போட்டோம்னா நம்ம வந்து ஐடி க்கு நான் வந்து ஆப்பணன்ட்டு அப்படின்னு சில அறகுறைகள் வந்து பேசிக்கிட்டு இருக்குங்க நம்ம வந்து நம்ம வந்து ரியாலிட்டி என்ன அப்படின்னா எல்லா வழக்குமே நீதிமன்றங்கள் இருக்குது நம்ம வந்து நம்மக்கிட்ட எதுவுமே தெரியாதவங்க நம்மக்கிட்ட வழக்கு கேட்குறாங்க நம்ம அதுக்காக அப்லோட் பண்ணுறோம் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம வந்து பதிவிடுறோம் இதுதான் நம்ம செய்கிறது அது சில இவருக்கு பிடிக்கலைன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது ஒருத்தருக்கு மட்டும் பொதுவான கருத்துக்களை தெரிவிக்க இது கிடையாது இது எல்லாருக்கும் பொதுவான கருத்தை தான் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறோம் தீர்ப்பு எப்படி வந்தாலும் நம்ம அதை பின்பற்றி தான் ஆகணும்னு நான் எல்லா வீடியோ கூட சொல்லியிருக்கேன் ரோடு இன்ஸ்பெக்டர்லேயும் சரி ஜேடிஓலையும் சரி ரோடு இன்ஸ்பெக்டரில் வந்து மஸ்ட் நம்ம திருப்பி வந்துச்சு நம்ம அதை ஒன்றும் எது இதுக்களையே அக்சர் பண்ணிக்கிட்டோம் அதே மாதிரி ஜேடிஓவுக்கு டிப்ளமோ கழித்ததினால பிஇம் அப்ளை பண்ணும் வந்துருச்சு நம்ம அதையும் அக்சப்ட் பண்ணிட்டோமே நம்ம ஒன்று எதுக்கு இல்லையே அந்த தீர்ப்பு வந்து தப்பு அப்படி நான் வீடியோ போடலையே நம்ம அப்படி இந்த வீடியோ நம்ம போடவே இல்லையே மஸ்ட்டு பர்சன் இருக்குது அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க வழக்கம் கேட்குறாங்க அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம் நான் ஒன்றும் பர்சனலாக வந்து டிப்ளமோவுக்கு இந்த தீர்ப்பு வேணும் ரோடு இன்ஸ்பெக்டருக்கு இந்த தீர்ப்பு வேணும் அப்படின்னு நம்ம எந்த வீடியோவில் நம்ம வந்து இது வரைக்கும் சொன்னதே கிடையாது அதே மாதிரி ரோடு இன்ஸ்பெக்டரோ ஜேடிஓவோ அந்த கால்பர் வரதுக்கு முன்னாலேயே அவங்க தெளிவாக இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வேலைக்கு ஐடிஐ மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா டிப்ளமோவும் பிஇம் போயிருப்பாங்க அதே மாதிரி ஜேடிஓக்கும் இந்த வேலைக்கு டிப்ளமோ மட்டும்தான் அப்ளை பண்ணோம்னா பிஇ அவங்க அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் அப்ளை பண்ணது அப்ளை பண்ணிட்டாங்க எக்ஸாம் எழுதிட்டாங்க ஓகே ஆனால் விதிகளில் என்ன இருக்குது அப்படின்னு சம்மந்தப்பட்டவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க அதுக்காக வேண்டி எக்ஸாம் எழுதுனா எல்லோரும் தப்பு எக்ஸாம் எழுந்தவங்க எல்லாத்தையுமே நீக்கணும் புது எக்ஸாம் வைக்கணும் திரும்ப இது வைக்கணும்னு நான் ஒரு தடவை கூட நான் வீடியோ நம்ம அப்லோடு பண்ணதே இல்லை நோட்டிஃபிகேஷனில் தான் தப்பு இருக்குது டிஎன்பிஎஸ்சி மேலே தான் தப்பு இருக்குது கேஸ் போட்டவங்க மேலே தப்பு இல்லைங்கிறது தான் நம்ம வந்து அப்போ இருந்து இப்போ சொல்லிட்டே இருக்கோம் ஆர்ஐ எக்ஸாம்லேயோ ஜேடிஓ எக்ஸாம்லையோ எந்த ஸ்டேஜ்லேயுமே இதுவரைக்கும் நம்ம சேனலில் எக்ஸாம் எழுதினவங்க எக்ஸாம் எழுதினாங்கள அவங்க டிப்ளமோவோ பிஇயோ ஐடிஓ அவங்க மேலே நம்ம இது வரைக்கும் இங்கே எந்த தப்பு சொன்னதே இல்லை ரூல்ஸில் வந்து மஸ்ட் பாசஸ் இருக்குது ஆனால் இங்கே வந்து எல்லாருமே எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க அது பேசி பண்ண தப்பு தான் நம்ம அப்போ வந்து இப்போ வரைக்கும் போட்டிருக்கோம் அது நல்ல நாலேஜ் உள்ள இன்ஜினியரிங் படித்தவங்க டிப்ளமோ படித்தவங்க ஐடி படிச்சவங்களுக்கு தெரியும் அரகோர அருகி உள்ளவங்களுக்கு இது தெரியாது அது நமக்கு பற்றி பேசி நம்ம ஒன்றும் ஃபீல் பண்ணுறது நம்ம வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து ரிப்ளை பண்ணியிருக்கோம் நம்மகிட்ட அதுக்கு டாக்குமெண்ட் இருக்குது ரூல் இருக்குது தவறாக பேசணும் தப்பாக பதிவணுங்கிற அவசியம் இங்கே யாருக்குமே கிடையாது இது ஒன்றும் மிகப்பெரிய ஒரு சேனல் கிடையாது இல்லையா இது ஒரு நார்மலான சேனல் தான் என் நம்பர் இங்கே தான் இருக்குது எந்த டவுட்னாலும் எனக்கு பேசலாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் என்கிட்ட பேசுகிறாங்க அவங்க பேசுகிறதுல நான் வந்து ரிப்ளே கொடுத்தா இருக்கேன் அப்புறம் ஃபீல் பண்ணணும் நம்ம தான் ஓப்பனாக சொல்கிறோமே நேரில் பேச தைரியம் இல்லாத சில சில பேர் தான் நான் சொல்ல வேணாம் அந்த வார்த்தைகள்லாம் அந்த மாதிரி ஆட்கள் தான் செய்வாங்க கமெண்ட்டில் வந்து பேர் மூஞ்சியை மறைச்சிக்கிட்டு கமெண்ட் பண்ணுவானுங்க நம்ம ரிப்ளை கூட அவனை பண்ண முடியாது ரிப்ளை பண்ணால் கூட பப்ளிக்காக தான் போகும் நம்ம திரும்ப வந்து அழகிலுக்காக தெரியணும் நம்ம தான் எல்லாமே நம்ம போட்டால் இருக்குது நம்முடைய என்னுடைய இமெயில் ஐடி இருக்குது என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது டவுட்னால் என்கிட்ட கே என்கிட்ட கேட்கலாம் சந்தேகம்னா என்கிட்ட கேட்கலாம் நம்ம சொல்ல போகிறோம் அதுக்கு தப்பாக இருந்தால் நம்ம வந்து அதை சொல்ல போகிறோம் அதில் என்ன இருக்குது அப்புறம் சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து என்னுடைய என்ன டீட்டெயில்டோ என்கிட்ட என்ன இருக்கோ நான் அதை தான் வந்து நான் அப்லோடு பண்ணுவேன் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீ வீடியோவை பார்க்காத நீ மூடிட்டு போ அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது இன்றைக்கி வந்து ரோடு இன்ஸ்பெக்டர் ஸ்பீல்டு சர்வேர் எக்ஸாமுக்கு நம்ம வந்து சர்வேர் புக் எல்லாம் அப்லோட் பண்ணணும் ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கும் நம்ம எல்லா மெட்டீரியலும் அப்லோட் பண்ணணும் ஜேடிஓவுக்கு எட்டு யூனிட்டு நான் அப்லோடு பண்ணியிருக்கேன் எல்லாம் நான் ஐடிஐ டிப்ளமோ பிஇன்னு தரலை எல்லாமே காமனாக ஓப்பனாக தான் போட்டிருக்கேன் நான் ஒன்றும் பத்து ரூபாய்க்கு பதினஞ்சுபாய்க்கு நான் விலைக்கு விற்கலை நான் வந்து வீடியோவில் ஓட விட்டு நான் வந்து டயத்தை கூட்டலை எல்லாமே ஓப்பன் தான் இருக்குது இன்ன வரைக்கும் கூட நான் அப்லோடு பண்ண இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் புக்கை மெயினில் கேட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி இந்த இன்ஜினியரிங் பச இன்ஜினியரிங் படித்த சில அறிவுகட்ட பசங்க பசங்கள் பல பேர் இல்லை சில அறிவுகட்ட பசங்கள் புரியாமல் கமெண்ட் பண்ணுறாங்களே அவங்க குரூப்பில் எல்லாம் என்னுடைய புக்கு தான் இருக்குது நான் ஆர்டினன்ஸ் பட்ருக்க அப்லோட் பண்ண புக்கு தான் இருக்குது எதையுமே நம்ம வந்து ஓப்பனாக தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் அதனால் நமக்கு என்ன அப்படின்னா நீதிமன்றம் வழக்கு இருக்கு நீதிமன்றத்தில் வழக்கு ஏன் போட்டிருக்காங்க என்ன காரணத்துக்காக போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பதிவிடுறோம் தீர்ப்பு வர்றது நீதிபதி கையில் இருக்குது அதுக்காண்டி நீ கேஸ் போட்டதே தப்புன்னு சொல்கிறதுக்கு எவனுக்கும் இங்கே ஐஸ் கிடையாது அவன் பாதிக்கப்பட்டவன் கேஸ் போட்டிருக்காங்க அவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேஸ் போட்டிருக்காங்க அவங்க மஸ்ட்டுங்கிற மஸ்ட்டுன்னு இருக்குது அதெல்லாம் அவங்க கேஸ் போட்டிருக்காங்க அப்புறம் பார்த்து நீங்கள் ஒன்று நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அதை அப்பிள் அப்பீல் போயிருக்கீங்க அப்புறம் இதில் என்ன தப்பு இருக்குது அதை தான் நம்ம வந்து சொல்கிறோம் அது உங்களுக்கு வலிக்குதுன்னா நம்ம அதுக்கு ஒன்று செய்ய முடியாது ரியாலிட்டி தெரிஞ்ச உண்மை தெரிஞ்ச டிப்ளமோ பசங்க டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டு பிஇ ஸ்டூடெண்ட்டு ஐடி ஸ்டூடெண்ட் தெரிஞ்சால் போதும் அறகுறையாக மன வளர்ச்சி இல்லாத பசங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொன்னாலும் புரியாது சொல்லவும் தேவையில்லை அதனால் ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் என்ன நடக்கும் அப்படின்னா எக்ஸாமிலையும் முடிச்சுட்டாங்க இப்போ தீர்ப்பு வந்தால் அது யாருக்கு வரும் ஐடிஐக்கு ஃபேவராக வந்தால் தேர்வு எழுதுன டிப்ளமோ பி அவங்களுக்கு பாதிப்பு வரும் அதாவது ஐடிஐ முடிக்காத டிப்ளமோ பிஇக்கு பாதிப்பு வரும் ஆனால் ஜேடிஓக்கு அப்படி தீர்ப்பு வருமானா சொல்ல முடியாது ஏன்னால் நம்ம அப்போ இருந்து சொல்கிறோம் ஜேடிஓக்கு டிப்ளமோ கல்வி தகுதிக்கு பிஇம் அப்ளை பண்ணலாம் அப்படின் தான் இருக்குது அப்புறம் ஏன் கேஸ் போட்டாங்க ஆகுனா அவங்க வந்து மஸ்ட்டு பாசன் சொல்லி அவங்க கேஸ் போட்டிருக்காங்க அவங்க கேஸ் போடுறதுக்கு அது ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருச்சு அந்த பாயிண்ட்டு வர்றதுக்கு யார் காரணம் டிஎன்பிஎஸ்சின் தான் நம்ம அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ ரியாலிட்டியை சொல்கிறதுக்கு தான் ரியாலிட்டியை நம்ம நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா இனிமேல் நான் தான் அந்த ரூல்ஸை உருவாக்குன மாதிரி அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம்னு டிஎன்பிஎஸ்சியை போய் கேளுங்க டிஎன்பிசியை கேட்க கேட்க வேண்டியது தானே அதான் மஸ்ட்டு பசங்கிட்டு இருக்குல்ல ஏன் எல்லோரையும் அலோவ் பண்ண ஆனால் ஒன்றா குரூப் ஃபோர் எழுத்துடுறாங்க குரூப் ஃபோருக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது குரூப் ஃபோரில் வந்து எல்லாருமே எக்ஸாம் எழுதலாம் டென்த்து முடித்தவங்க எல்லாருமே எக்ஸாம் எழுதலாம் எல்லாம் புரிஞ்சுக்கணும் டென்த்து முடித்தவங்க எல்லாமே எழுதலாம் ஆனால் ஆறு ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் ஐடிஐ முடிக்காத டிப்ளமோவோ பிஏ எக்ஸாம் எழுதலாம் ஐடிஐ என்ன கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா ஐடிஐ முடித்தவங்க டிப்ளமா டிப்ளமாவார் பிஇஆர் நீ ஐடிஐ முடிச்சிருந்தா நீ எலிஜிபிள் ஆனால் குரூப் ஃபோரில் பத்தாவது முடிக்காமல் யாராவது ஒருத்தர் எக்ஸாம் எழுத முடியுமா முடியாது அப்போ அதே மாதிரி தானே எங்கேயும் இருக்கும் நீ வந்து எம்இஆர் எம்டெக் டெக்காரு ஆனால் ஐடிஐ முடிச்சிருந்தால் தான் நீ எக்ஸாம் எழுத முடியும் நீ வந்து பிஹெச்டி யாரு நீ பிஜி ஆறு யூஜி ஆறு என்னவோ இருந்து போ ஆனால் நீ டென்த்து முட்டிருந்த டென்த்து முடிச்சிருப்ப கண்டிப்பாக முடிச்சிருப்பாங்க அதனால் அவங்க குரூப் எழுதியிருப்பாங்க ஸோ இந்த கம்பாரிசனே முத அது புரியாமல் புரியாமல் டைப் பண்ணிட்டே இருக்காங்க இன்னொன்று என்னென்னா இதெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணி என்ன ஆக போகுது நான் நான் அந்த ரூல்ஸெல்லாம் நான் ஆக்குனே நான் ரூல்ஸில் உள்ளதை நான் வீடியோ சொல்கிறேன் நான் வீடியோ சொல்கிறனால உனக்கு என்ன கஷ்டமாக இருக்குது இல்லை உனக்கு தெரிஞ்சு போகுதா பல முக்கியமான பாயிண்ட்டை இவர் எடுத்து விடுறாரு அது அவங்களுக்கு வந்து கேஸ் போடுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு வலிச்சிச்சுன்னா அதுக்கு நானும் செய்ய முடியாது இன்னமும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டும் சரி டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டும் சரி எல்லாருமே நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க டேரெக்ட்டு பிஇ முடித்தவங்களும் பிஇனால் இப்போ முடிச்சு பிஇ போல பிஇ முடிச்ச எல்லாருமே நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க கற்றுக்கலாம் மட்டும் ஷேர் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறாங்க டெலகிராமில் ஷேர் பண்ணுறாங்க கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறாங்க நியாயமான நாகரிகமான கமெண்ட்டுக்கு நம்ம ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம் சில வந்து எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணி தான் இருக்கேன் இப்போ என்னை வந்து திட்டி கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் திட்டி போட்ட உடனே உடனே அதை டீல் பண்ணிடுறான் ஏன்னா அவங்க அசிங்கமாக இருக்கான் ஆனால் அந்த நாய் என்னையே கமெண்ட் பண்ணுது நீ என்னை திட்டி என்னாக போகுது நீ என்ன திட்டினாலும் நான் வீடியோ போட தான் போகிறேன் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஆர் ரோடு இன்ஸ்பெக்டருக்கும் நான் வீடியோ போடுறதுனால உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது நான் என்ன ரியாலிட்டியோ ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கில் ரூலில் என்ன இருக்கோ நான் சொல்லியிருக்கேன் அது இல்லைன்னு நீ மறுக்குறியா நீ ஓன் தரப்பு நான் எங்களை எடுத்து எனக்கு கொடு நான் அதை வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் நான் ஜேடிஓவுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் வீடியோ போடல என்கிட்ட அவங்க சொல்கிறாங்க நான் வீடியோ போடுறேன் அது இல்லைன்னு நீ மறுக்கிறீங்களா அதை எனக்கு சொல்லுங்கள் நான் வீடியோ போட போகிறேன் அவ்வளோதானே இருக்குது நான் வந்து இந்த ஜேடிஓ விலைக்கு டிப்ளமோவுக்கு தான் கொடுக்கணும்னு நான் சொல்லலை ரூலில் தான் சொல்கிறேன் மஸ்ட்டு பாசசென்ட்ருக்கு மஸ்ட்டு பாசசு இல்லாமல் ஏன் டிப்ளமோன்ட்டு இருந்தால் இந்த கேஸ் வந்திருக்காது அப்படின் தான் நான் அது நான் நான் வந்து பேசியிருக்கேனே தவிர ஜேடிஓவுக்கு டிப்ளமோ விலையை தான் கொடுக்கணும் பிஇக்கு தரக்கூடாது அப்படின்னு சொல்லலை ரூலில் என்ன இருக்கோ அதான் சொல்லியிருக்கேன் ரூலில் தெளிவாக இருந்தால் டிஎன்பிஎஸ்சி வழியிட்ட அறிவிக்கையிலும் தெளிவாக இருக்கும் டிஎன்பிசி வழியிட்ட அறிவிக்கை தெளிவாக இருந்தால் இன்றைக்கி நிறைந்த பிரச்சனையே வந்திருக்காது ஜேடிஓ டிப்ளமோ ஐடிஐனு அதனால் நம்ம வந்து ஒரு வந்து நம்ம நம்ம வந்து இன்ஜினியரிங் முடித்த மனவளுக்கு இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு ஆப்போனண்ட்டாகவும் ஐடிஐடி பிள்ள போது க்ளோஸாகவும் இருக்கிற மாதிரியும் இவங்களாம் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு நிறையா பேர் எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சார் அந்த பசங்க ஏதோ லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க சார் நான் ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது இல்லை அவங்க பண்ணுற கமெண்ட்டை நான் பார்த்தா தானே நான் என்றைக்காவது ஒரு நாள் பார்ப்பேன் டைம் பாஸில் தான் டைம் பாஸ் ஆகலைன்னா ரிப்ளை பண்ணுவேன் இல்லாட்டி டீல் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன் நல்ல கமெண்ட்டாக தான் எடுத்து நான் வந்து இது பண்ணிவிடுவேன் பிளாக் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு என் போகிற எந்த கமெண்ட்டும் எனக்கு வராது ஃபீச்சரில் போட கம்பெனும் எனக்கு வராது அவன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கானா பண்ணலையா அவன் யார் எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம்னா அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறேன் வாட்ச் பண்ணி இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கியான் புது பாயிண்ட்டை அது எப்படி ஆக்ட் ஆக போகுது அப்படின்னு எல்லா பாயிண்ட்டையும் விளாபரியாக பார்க்குறது அந்த கோஷ்டி தான் அந்த கோஷ்டி தான் நம்ம வீடியோவை அதிகமாக ஷேர் செஞ்சு வீடியோவை ஃபேமஸ் ஆகிறதும் அந்த பசங்க தான் அதனால் நம்ம யார் மேலேயும் நம்ம கோவமோ இதோ கிடையாது என்னன்னா இந்த நூற்றாண்டில் கூட இவ்வளவு அறிவு கம்மியாக மன வளர்ச்சி இல்லாமல் ஒரு புத்தகத்தை படித்து மட்டும் வந்திருக்காங்களே அப்படின்னு போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு பொதுவான ஒரு ஒரு சோசியல் ரிசர்வேஷன் இல்லை ஒரு சோசியல் நாலேஜ் இல்லை படிச்சிருக்காங்க தவிர ஒரு பொதுவான மனநிலை இல்லாத இவங்கள வச்சு நான் என்ன இவங்க இவங்கள வந்து இவங்கள நான் பேசி என்ன போகுது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் தான் என்ன நாலேஜ் இருக்கு அவங்கக்கிட்ட ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காருன்னா அவர் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் போட்டிருக்காரு ஸோ அதுக்கு ஆப்பன்ட்டான் உள்ளவங்க என்ன பாயிண்ட்டை சொல்கிறாங்க அப்படி தான் பார்க்கணும்னா நீ எதுக்கு கேஸ் போட்ட எதுக்கு கேஸ் போட்டனு சொல்கிறதுக்கு அவனுக்கு இந்த ரைட்ஸும் கிடையாது அவன் கேஸ் போட்டது தப்புனா நீ எதுக்கு வந்த தீர்ப்புக்கு அப்பீல் போயிருக்க அப்போ நீ பண்ண சரியா அப்போ ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்குலேயோ ஜேடிஓ வழக்குலேயோ சரி ஜேடிஓ பற்றி கவலை ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கில் என்ன மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இருக்குது அப்படின்னா மஸ்ட்டு பாசஸ் ஐடிஐ டாட்ஸ்மேன் சிவில் அப்படின் இருக்கு அந்த மஸ்ட்டு பாசஸ் இல்லை அப்படின்னா இன்னைக்கு இந்த கேஸே கிடையாது நம்ம அதை தான் சொல்கிறோம் இதே மஸ்ட்டு பாசஸ் இல்லாமல் இவரும் இதாக இருந்து ஐடிஐ ஐடிஐ கேஸ் போட்டிருந்தாங்கன்னா அதை நான் ஃபஸ்ட்டு நான் தான் வஞ்சிருப்பேன் இது இப்போ அவங்க பண்ண தப்பு அப்படின்னு ஓப்பனாக நான் பேசியிருப்பேன் ஆனால் அப்படி வாய்ப்பு இல்லை அதுவே ஜேடிஓ கேஸில் டிப்ளமோ வேலைக்கு பியும் அப்ளை பண்ணலாம் அப்படி இருக்க போய் தான் டிஎன்பிஎஸ்சி வந்து அதை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி இது பண்ணுறாங்க ஸோ டிஎன்பி ஜேடிஓ கேஸுக்கும் ஜேடிஓ கவுன்சிலிங்கை பாதிக்காதுன்னு நான் பல வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதெல்லாம் இப்போ வந்து தெரியாதுல்ல நம்ம 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 வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வீடியோ போட்டிருக்கோம் முந்தாணத்து வந்து சேனலில் பார்க்கவனுக்கு என்ன தெரியும் அவன் பார்க்குறதுக்கு இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவை பார்த்தா கமெண்ட் பண்ணுவியா நம்ம உட்காந்து அவனுக்கு ப்ரீவியஸ் போட்டல்லாமே அவனுக்கு நம்ம காட்ட முடியுமா முடியாது அப்போ ஜேடிஓ எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகுமா அப்புடின்னு எல்லாரும் கேட்டாலும் அது கேன்சல் ஆகாது ஜேடிஓ வழக்குக்கும் ஜேடிஓ கவுன்சிலிங் ப்ராசஸுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது இது வேற அது வேற ஜேடிஓக்கு தீர்ப்பு வந்துடுச்சு ரோலிங் இன்ஸ்பெக்டர் வழக்கையும் ஜேடிஓ வழக்கையும் கம்பேர் பண்ணாதீங்க இதனுடைய தன்மை வேற அதுவும் தன்மை வேறுன்னு நான் பல முறை வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரோடு இன்ஸ்பெக்ட்ரு வழக்குக்கு ஐடிக்கு தான் கொடுக்கணும்னு சொல் நம்ம வந்து வைக்கிறோம் ஜேடிஓவுக்கு டிப்ளமோக்கு தகுதிக்கு பிஏ அப்ளை பண்ணலாம் ரூல் இருக்குது அப்போ அது அனைவருக்கும் பொதுவானது தான் ஆனால் இந்த ரெண்டுலேய்க்கு இந்த ரோடு இன்ஸ்பெக்டர்லேயும் ஜேடிஓலையும் உள்ள பொதுவான தகவல் என்னென்னா இந்த மஸ்ட் பாஸஸ்ஸு அதுதான் அங்கே மேஜராக ப்ளே ஆகுதுங்கிறது தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த கேஸுக்கு ஆப்ரண்ட்டாக பேசுகிற யாருமே அந்த மஸ்ட் பாஸஸுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறதே கிடையாது அதுதான் பிஃபரன்ஸ் இருக்குல்ல பிஃபரென்ஸ் இருக்குல்ல பிஃபரன்ஸ் இருக்குதுலன்னா மெயின் என்ன இருக்குது அங்கே மஸ்ட்டு பாசஸ் தான் இருக்குது அப்போ இந்த ரூல்லாம் எங்கே இருக்கு டிஎன்பிஎஸ்சியில் இருக்குது ரூரல் டெவலப்மெண்ட் ஜிஓவில் இருக்கு அப்போ அங்கே போய் ஆர்கியூ பண்ணாமல் அங்கே போய் சண்டை போடாமல் இதெல்லாம் நாம் சொன்னோம்னா நம்மக்கிட்ட வந்துட்டு இவர் இப்படி சொல்கிறாரு படிக்கிற பசங்களோட வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாரு படிக்கிற பசங்க எதுக்கு இங்கே குழந்தை சேனலை பார்த்துட்ருக்காப்புல படிப்பு போய் படிக்க வேண்டியது தானே படிக்கிற பசங்களுக்கு கேஸ் போட்டவங்க மேலே தப்பு இல்லை தப்பு எங்கே இருக்குது அப்படின்னு புரிய வைக்கிறது தான் நம்மளுடைய சேனல் இப்போ இன்ஜினியரிங்க்கு முடித்தவங்களுக்கும் டிப்ளமோவுக்கும் ஐடிஐக்கு நம்ம வந்து அது எப்படி ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸில் நம்ம டிப்ளமோவுக்கும் இன்ஜினியரிங்க்கும் நம்ம வந்து அப்பவுண்டர் செயல்படுறோமா ஜேடியோ கேஸில் நம்ம வந்து டிப்ளமோவுக்கு ஃபேவராக இருக்கோமா இது அதனால் இன்ஜினியரிங்க்கு ஆப்பவுண்டாக இருக்கோமா இது என்னையா லாஜிக் இது ஒரே நியூஸை தான் சொல்ல போகிறோம் அப்போ ஃபீல்டு சர்வே தேர்ட் கவுன்சிலிங்க்கு நம்ம அவங்களுக்கு இன்ஜினியரிங்க்கு தான் ஃபேவராக இருக்குமா ஒரே சேனலு இன்ஜினியரிங்க்கும் ஃபேவராக இருக்குது இன்ஜினியரிங்க்கு எதிராக இருக்குது டிப்ளமோவுக்கு ஃபேவரா இருக்குது டிப்ளமோவுக்கும் அன்ஃபேவராக இருக்குது ரோடிங்ஸ் ஐடிஐக்கும் ஃபேவரா இருக்குது ஐடிஐக்கும் அன்ஃபேவராக இருக்குது இது என்ன லாஜிக்கில் இந்த பசங்க கமெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல இன்னொன்று என்ன அப்படின்னா ஜிஓ நம்பர் டூ நாட் டூ அது ஜிஓ நம்பர் டூ நாட் டூவை ஃபுல்லாக படித்தீங்கன்னா மொத்தமே ஆறு பக்கம்தான் இருக்குது அந்த ஆறு பக்கத்தில் அவங்களுக்கு தேவையான பாயிண்ட்டை மட்டும் எடுத்து இங்கே பேசக்கூடாது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா அதில் மஸ்ட்டு பாசஸ் தான் இருக்குது ஜேடிஓக்கும் சரி ரோட் இன்ஸ்பெக்டருக்கும் சரி அந்த மஸ்ட்டு பாசஸ் தானே அங்கே பிரச்சனையாகவே இருக்குது அதை பற்றி பேச மாட்றீங்க ஸோ ரியாலிட்டி என்ன அப்படின்னா நம்ம சேனலில் ரோடு இன்ஸ்பெக்டருக்கும் சரி ஃபீல்டு சர்வேருக்கும் சரி ஜேடிஓக்கும் சரி நம்ம டிப்ளமோ ஐடிஐ பிஏ அப்படின்னு எந்த பாகுபாடும் பார்த்ததும் இல்லை பார்க்க போகிறதும் இல்லை சர்வேயர் தேடு கவுன்சிலிங் சர்வேறு ஃபீல்டு சர்வேர் இன்ஜினியரிங் முடித்தவங்க நம்மக்கிட்ட எந்த நோட்ஸ் கேட்டாலும் நம்ம நம்ம கொடுத்து தான் இருக்கோம் கொடுக்கத்தான் போகிறோம் டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டாலும் கொடுக்கத்தான் கொடுத்தாங்க கொடுக்கத்தான் போகிறோம் கொடுத்து தான் இருக்கும் ஐடிஐ கேட்டாலும் நம்ம கொடுத்து கொடுத்து தான் இருக்கோம் நம்ம யாரையும் நீ எந்த பேர் என்ன நீ டிப்ளமோவா அப்போ உனக்கு தான் கொடுப்பேன் நீ பி ஏன் உனக்கு மட்டும் தான் கொடுப்பேன் நீ டிப்ளமோவா இப்போ கொடுப்பேன் அப்போ அப்படின்னு நம்ம எந்த பாகுபாடும் பார்த்தது கிடையாது நம்ம அது நோக்கமும் கிடையாது எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ண முன்னாடியே எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ண பிறகே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்குகளில் ரோடுன்ஸ்பெக்டர் தேர்வுகளில் அனைவரும் விண்ணப்பிக்கிற மாதிரி இருந்தால் ஐடிஐ மாணவ எதிர்காலம் பாதிக்கும்னு நம்ம அப்போயே விடிய போட்டுருந்துருக்கோம் எப்போன்னா அந்த அறிவிப்பு வந்தோடனே நம்ம இப்போ நேற்று போடலை ஸோ ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்தா தான் உங்கள் எல்லாருக்குமே புரியும் நம்ம வந்து சொன்னது என்ன அப்படின்னா இதுதான் நீதிமன்றம் சொல்கிற தீர்ப்பு ரோடு இன்ஸ்பெக்டர் தீர்ப்பில் வந்து இல்லை அந்த தீர்ப்பு எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே இது பொதுவானதுன்னா நம்ம அதை அசை பண்ணி தானே போகணும் நம்ம நம்ம நான் அதுக்கு நான் என்ன அதுக்கு பண்ண எனக்கு என்ன வந்துச்சு தீர்ப்பு என்ன நான் வீடியோ போட போகிறேன் அவ்வளோதான் ஜேடிஓவுக்கு அதே மாதிரி தான் இல்லை எல்லாருமே அப்ளை பண்ணலாம்னா நான் அதையும் நான் வீடியோ போட தான் போகிறேன் நமக்கு இல்லை எந்த விதமான பாதிப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா இந்த நல்ல தெளிவான ஒரு நல்ல நாலேஜ் உள்ள ஒரு இன்ஜினியரிங் முடித்தவங்க டிப்ளமோ முடித்தவங்க ஐடிஐ முடித்தவங்களுக்கு நம்ம சேனலை வந்து அவங்க ஃபாலோ பண்ணால் போதும் அவங்க இது பண்ணால் போதும் இந்த வந்து என்னன்னே தெரியாமல் அறகுறையாக படிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதி நம்ம இந்த பத்து எழுதி ஒரு எக்ஸாம் ந நல்லா பண்ணணுன்னு இதை விட்டால் வேற வழி இல்லைன்னு அந்த அந்த மாதிரி இருக்கிற அறகுறைகள்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை எக்னா அவசியம் இல்லை நீ என்ன கமெண்ட் பண்ணாலும் எனக்கு ஒன்று கூட மைனஸ் இல்லை நீ பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் யூடியூப்போடைய அனாலிசிஸ் எனக்கு கொடுப்பான் இந்த மாதம் இத்தனை லைக் வந்திருக்கு இத்தனை கமெண்ட் வந்திருக்கு இத்தனை ஷேர் பண்ணியிருக்கு அப்படின்னு எனக்கு டிட்டாக கொடுக்க போகிறேன் இப்போ நான் நீ கமெண்ட் என்னை நீ என்னை வந்து திட்டி கமெண்ட் போட்டாலும் சரி நீங்கள் நீ கமெண்ட் போட்டாலும் சரி எனக்கு எந்த விதமான இங்கே வந்து லாஸ் கிடையாது எனக்கு எல்லாமே கமெண்ட்ஸ் தான் அதில் குட் கமண்ட்டு பேடு கமெண்ட்டு அப்படிலாம் கிடையாது கமெண்ட்ஸ் நீ பண்ணுற நீ என் வீடியோவை நீ ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு நீ ஸ்கிப் பண்ணிட்டு போனாலும் சரி நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாலும் ஃபுல்லாக பார்த்தாலும் சரி இல்லை லைக் கமெண்ட் பண்ணாலும் சரி எல்லாமே எனக்கு பெனிஃபிட் தான் தம்பி உனக்கு ஒன்றும் கிடையாது எனக்கு பெனிஃபிட் தான் அதனால் நல்ல ஆரோக்கியமான படிக்கக்கூடிய நாலேஜு உள்ள ஒரு பிஇ படித்த நண்பர்கள் தம்பிகள் அவங்களுக்கு தெரியும் நம்ம நம்ம எப்படி போட்டு கிராமத்திலேருந்து உங்களுக்கு நீ எக்ஸாம் எழுதிட்ட அப்படின்னு உனக்கு ஃபேவராக சொல்லணும்னு அவசியம் எனக்கு கிடையாது என்ன பொதுவாக இருக்கோ நம்ம அதை தான் சொல்லுவோம் எக்ஸாம் எழுதியாச்சு எக்ஸாம் எழுதின பிறகு என்ன சார் பண்ணுறது அது வந்து கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும் அந்த தீர்ப்பு வந்து எல்லாருக்கும் பொதுவாக வருதா இல்லை ஐடிஐக்கு மட்டும் ஃபேவராக வருதா இல்லை டிப்ளமோட்டுக்கும் ஃபேவராக வருதான் முடிவு பண்ண வேண்டியது கோர்ட்டு தான் நாங்கள் கிடையாது அதுக்காக வேண்டி எக்ஸாம் எழுந்ததுக்காக இது வந்து ரூலை வந்து இது பண்ண முடியாது அப்போ கவர்மெண்ட்டு ரூலை மாற்றட்டும் மஸ்ட்டு பாசஸ் இல்லை ஏன் டிப்ளமோ அப்படின்னு ரூலை மாற்றி விடட்டும் நம்ம நம்ம வந்து நம்ம நம்ம பேசுகிற எல்லாமே ரூல்ஸ் தானே பேசுகிறோம் நான் மட்டும் இல்லை கோர்ட்டு வழக்கு போட்டவங்களும் தானே பேசுகிறாங்க ஸோ ரூல்ஸை வந்து அவங்க சேர்ந்து பண்ணி கொண்டு வரட்டும் அதில் என்ன இருக்குது ஸோ நடந்தது இது தான் இனிமேலும் நம்ம ஸ்ட்ராங்காக இன்னும் நிறையா எனக்கு எனக்கு தீர்ப்பு எனக்கு அனுப்புகிறாங்க நிறையா ஜத்து பண்ணி எனக்கு அனுப்புகிறாங்க டிப்ளமோ அனுப்புகிறாங்க பிஇ அனுப்புகிறாங்க சார் நீங்கள் ஐடிஐக்கு போட்டிங்களே நீங்கள் டிப்ளமோக்கு இதை போடுங்க அப்படின்னாங்க நாங்கள் அதையும் போட்டுருந்தோம் டிப்ளமோ வேலைக்கு பிஇ தகுதியானதுன்னு ஒரு ஜியோ இருக்குது நம்ம அதையும் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தோம் நம்ம இதே விடலையே நாளைக்கு இந்த நீங்கள் நாளைக்கு வந்து இன்ஜினியரிங்கோ டிப்ளமோவோ ஐடியோ யார் என்ன டாக்குமெண்ட் கொடுத்தாலும் அது உண்மையாக இருந்தால் நான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓப்பனாக பண்ணியிருக்கேன் அதனால் நான் வந்து இதைத்தான் அப்லோடு பண்ணுவேன் இதை வந்து அனைவர் இப்போ எல்லாருமே என்ன தராங்க நான் அப்லோடு பண்ணுறேன்ல அதுவும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதுனால நம்ம செய்ய முடியாது நாங்கள் வந்து குழப்புறேன் இல்லை குழம்புறதுக்கு எதுவுமே இல்லை குழம்புற மாதிரி இருந்தால் வீடியோவை பார்க்காத நான் தான் சொல்றேன் இல்லை சிம்பிள் என் வீடியோவை பார்க்காத நீ எதுக்கு வாழ்விட்டு தான் என் வீடியோ பார்த்து நீ கொழம்புற ஏன் மாட்ன்ஸ்லேயே தமிழ்னு வருதா எப்போ அந்த இந்த விடிய பார்த்தா எனக்கு என்ன குழம்பும்பா நீ குழம்பாத ஸ்கிப் பண்ணிட்டு போ எதுக்கு நீ வாழ் என் வீடியோவை பார்த்து நீ குழம்பி பாவம் இல்லாத மூளையை நீ திங்க் பண்ணி ஏன் குழம்புற குழம்பாத புரிஞ்சவங்க பார்த்தா போதும் புரியாதவங்க என்ன சொன்னாலும் புரியாது அதனால் இந்த இன்ஜினியரிங்க்கு ஃபேவரா இன்ஜினியரிங்க்கு அன்ஃபேவராக இருக்க டிப்ளமோவுக்கு அன்ஃபேவராக இருக்க இல்லை டிப்ளமோவுக்கு ஃபேவராக இருக்க இன்ஜினியரிங்க்கு ஃபேவரா இருக்க ஐடிஐக்கு ஃபேவராக இருக்க ஐடிஐ மாணவர்களுக்கு அன்ஃபேவராக இருக்க நீங்கள் வந்து டிப்ளமோ மட்டும்தான் பார்க்குறீங்க பிஇ பார்க்க மாட்றீங்க நீங்கள் பிஇ மட்டும்தான் பார்க்குறீங்க டிப்ளமோ ஐடிஏ பார்க்க மாட்றீங்க அப்படிங்கிற கதைகள்லாம் விடுறதுக்கு முன்னால் போய் ப்ரீவியஸ் எடுத்து எடுத்துப்பார் அப்போ தெரியும் நம்ம யாருன்னு ஸோ மாடர்ன் சர்வே இன் தமிழ் அப்படிங்கிற இந்த சேனல் வந்து முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா ரூல்ஸில் என்ன இருக்கோ நம்ம தான் சொல்ல போகிறோம் ரூல்ஸு வந்து ரூல்ஸு ஜிஓ ஜட்ஜ்மெண்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறது இந்த தான் நம்ம இதைத்தான் நம்ம அப்போ இருந்து இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஐடிஐக்கு இந்த மாதிரி ரூல் இருக்குது ஆனால் டிஎம்பிசி வெளியிட்ட அறிக்கை இந்த மாதிரி இருக்குது ஸோ வழக்கு இருக்குது முடிஞ்சு போச்சு அப்போ அது சம்மந்தமாக வீடியோவெலாம் என்கிட்ட அவங்க தாராங்க நான் அப்லோட் பண்ணுறேன் ஜேடிஓக்கு ரூல் இந்த மாதிரி இருக்குது அறிவிக்கு டிஎம்பிசி அறிவிப்பு இந்த மாதிரி இருக்குது ஸோ வழக்கு போயிருக்காங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி வீடியோவாக எனக்கு டாக்குமெண்ட் எனக்கு அனுப்புகிறாங்க நான் வீடியோ போடுறேன் நான் ஐடிஐக்கு தான் மஸ்ட்டு சொன்னனே தவிர ஜேடி ஓக்குனால் டிப்ளமோவுக்கு மஸ்ட் பாஸ் சொல்ல மஸ்ட்டு பாஸ்ன்னு ரூல்ஸாக தான் இருக்குது ரூல்னா இருக்குது டிப்ளமோ விலைக்கு பிஏ அப்ளை பண்ணலாம் தான் இருக்கு என்ன சொல்லியிருக்கோம் என்ன செஞ்சுருக்கோம்னே தெரியாமல் ஏதாவது ஒன்று பேசி எதாவது ஒன்று குழம்பி ஒன்றும் புரியலன்னா அதாவது ஏதாவது கமெண்ட் பண்ணுறது சரி கமெண்ட் பண்ணுனா நீ நியாயமாக கமெண்ட் பண்ணால் பரவாயில்ல அன்மான்ட்டாக கமெண்ட் பண்ணும்போது நீ யார் அதென்னா பொண்ணு பேர் அந்த அந்த அவங்க டைப் அதில் அவங்க பேர் இருக்காது ரிப்ளை பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது அப்படி தைரியமானவனாக இருந்தால் நீ ஒரு அசிங்கமான கமெண்ட் போடுற மாதிரி இருந்தால் உன்னோடய கீழே கனெக்ட் தான் என் நம்பர்னு போட்டு கமெண்ட் பண்ணியிருக்கணும் இல்லை அப்படின்னா உன் இப்போ இம்மிட் கமெண்ட் பண்ணியிருக்கணும் எதுவுமே இல்லாமல் பொட்ட மாதிரி அசிங்கமாக கமெண்ட் பண்ணிட்டு போனேன்னா அப்போ நீ நீ அங்கே தான் என் நான் வந்து பப்ளிக்காக வீடியோ போடுறேன் என் ஃபோன் நம்பர் இருக்குது என்னுடைய சேனல் இருக்குது நீ என்னடானா இவ்வளோ வளர்ந்துருக்க பொட்ட மாதிரி அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறிய அப்போ திரும்ப நான் ரிப்ளை பண்ணோம்னா எப்படி ஒன்று ரிப்ளை பண்ணுற உனக்கு நீ கமெண்ட்டு அதில் ப்ராப்பராக வந்து நீ வந்து உன் பேரை போடணும் இல்லை உன்னுடைய சேனலில் நீ ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி அந்த சேனலில் நீ வந்து உன் ஃபோட்டோ அப்லோடு பண்ணி நீ எனக்கு ரிப்ளை பண்ணணும் இல்லையா உன் நம்பரை கொடுத்து கமெண்ட் பண்ணணும் எதுவுமே இல்லாமல் நீ வந்து நான் நான் சொன்ன அந்த அது மாதிரி நீ வந்து உட்காந்துக்கிட்டு நீ வந்து கமெண்ட் பண்ணிட்டு போவே உன் கமெண்ட்னாலும் எனக்கு என்ன தெரியுமா எனக்கு எனக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஆனால் நான் சொல்லணும் இல்லை அடுத்து நீ கமெண்ட் பண்ணும்போது நம்மளை தான் போட்டேன்னு சொன்னார் அப்படின்னு வந்து தெரியணும் அதுதான் சொல்கிறேன் நியாயமாக கமெண்ட் பண்ணினோம்னா நல்ல கமெண்ட்னா நம்ம தாராளமாக நம்ம கேட்கலாம் நீ கேளு என்கிட்ட இந்த மாதிரி ஏன் சொன்னேன்னு கேளு நான் வேலை சொல்லிட்டு போகிறேன் நீ சொல்கிற நீ சொல்கிறத எனக்கு சொல் அது நியாயமாக இருந்தால் நான் வீடியோவை அப்லோடு பண்ணுறேன் இதில் என்ன கஷ்டம் இருக்குது நான் ஒரு வீடியோ போடுறேன் உனக்கு அது உனக்கு தப்பாக இருந்தால் அது அது தப்புன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஓன்ட் ஒரு டாக்குமெண்ட் இருந்தால் கொடு நான் வீடியோவை அப்லோடு பண்ணுறேன் அது தேவையில்லாமல் வந்து கால் எவ்வளோ திட்டணும் செய்யணும் அப்போ வந்து உங்ககிட்ட பாயிண்ட் இல்லைன்னு தானே அர்த்தம் ஒன்ற டாக்குமெண்ட் இருந்தால் பாயிண்ட் இருந்தால் நீ இல்லை அப்போ உன் டாக்குமெண்ட் இல்லை பாயிண்ட் இல்லை அப்போ வந்து திட்டுறது நம்மளை திட்டுறது என்னை என்னை திட்டி என்ன ஆகப் போகுது என்னை திட்டினாலும் உனக்கு என்ன வரப்போகுது எனக்கு நீ திட்டுற ஒவ்வொரு கமௌண்ட்டுமே எனக்கு இங்கே ஒரு ரூபா காயின் எனக்கு எனக்கு காசு தான் கூடும் அதான் அப்பயே சொன்ன எனக்கு எல்லாமே எனக்கு வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு தேவை தான் அதனால் யாராலும் நீங்கள் வந்து இதுதான் நம்மளுடைய ரியல் சேஷன் இனிமேலும் அப்படி தான் வீடியோ போடுவோம் அதனால் நீ வந்து உனக்கு வந்து வலிச்சிச்சு குத்துச்சு குடஞ்சி அப்படின்னா நம்ம ஒன்று செய்ய முடியாது நீ சிம்பிளாக ஸ்கிப் பண்ணிவிட்டப்போ நிறையா இது இருக்குது அதனால் நியாயமானவங்க நல்ல நாலேஜ் உள்ளவங்க எல்லாம் தெரிஞ்ச இன்ஜினியரிங் முடித்தவங்க டிப்ளமா முடித்தவங்க ஐடிஏ முடித்தவங்க அவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் போதும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் மனமலர்ச்சி குன்றியவங்க அறிவு இல்லாமல் இதை விட்டால் வேற நமக்கு பாஸ் ஆக வர்க்கில்லை அப்படின்னு சொல்கிறவங்க வேணால் நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருக்கா ப்ராப்பர் ஜியோ இருக்கா எனக்கு அனுப்பு நான் வீடியோ அப் அப்லோடு பண்ணுறேன் சிம்பிள் முடிஞ்சி என்ன கஷ்டம் இருக்குது அதான நான் ஒரு வீடியோ போடுறேன் பிடிச்சி பாரு பிடிக்கலாம்னு விட்டுரு இல்லை இந்த வீடியோ தப்பு சார் இன்னொரு ஜீவோக்கு நான் அனுப்புனா அந்த வீடியோ போடுறேன் அந்த ஜீவோ நான் போடலான்னு ஏன் போடலான்னு கேளு நான் போடுறேன் அவ்வளோன்னு வித்தியாசம் இருக்குது இது எதுக்கு நமக்குள்ளே சண்டை வரணும் நமக்குள்ள என்னமோ நான் என்னமோ இப்போ இன்ஜினியரிங்கில் ரோடு இன்ஸ்பெக்டர் வந்து ஐடிக்கு தான் கொடுக்கணும் டிப்ளமா வேலையை வந்து எளிதான் உட்காந்து மாதிரி ரூலில் என் நானாக ஒரு ரூல் கேட் பண்ணேண்ணா நூற்றி எண்பத்தி ஏழு பாரு நாற்பத்தி மூணுன்னு உள்ளேதானா சொல்கிறோம் என்ன உனக்கு வலிக்குது ஸோ அதான் என்ன அப்புடின்னா கேஸ் போட்டிருக்கோம்ல அது இருக்குல்ல நீ எதுக்கு வீடியோ போடுற போடாத தான் போடுவேன் நான் போட்டால் ஏன் பார்க்குற என் சேனலில் பக்கத்துக்கு நாலு பேர் இருக்காங்க அவங்க வந்து கேட்குறாங்க நான் அவங்க வீடியோ போடுறேன் உனக்கு கஷ்டமாக நீ பார்க்காத நான் நிறையா பாயிண்ட் எடுத்து தான் கொடுப்பேன் உனக்கு நான் வந்துச்சு உனக்கு பாயிண்ட் இருந்தால் நீ சொல்லு நான் வீடியோ போடுறேன்ட்டேன்ல அப்புறம் நீ ஃபீல் பண்ணுற ஸோ இதுதான் வந்து ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ஜேடிஓவுக்கு தீர்ப்பு வந்து வரக்கூடியதுக்கு முன்னால் நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க மனநிலை எப்படி இருக்குது எல்லாருமே இல்லை சில தற்கொலைகளுக்கு நான் புரிய வைக்க வேண்டிய கடமை அப்படி இருக்குது அதனால் இனிமேல் யாரும் சரி ஓகே நமக்கு என்ன வந்து சார் நம்ம எல்லாத்தையும் நம்ம எதுக்கு நம்ம நம்ம தாண்டி போகக்கூடாதுல ரிப்ளை பண்ணணும்ல அப்போ நான் அவங்களுக்குன்னு தெரியும் தேங்க்யூ